ஜேஷ்டராஜம் பிரம்மணான் ஸ்ரீததாதனம் ஓம் ஸ்ரீமன்மஹாபிநாதிபதயே நம ஓம் சுமுகாய நம. சந்தோஷம் மனசு சம்பந்தப்பட்ட சின்ன வார்த்தை. எத்தனை கோடி செலவு செஞ்சாலும் கிடைக்காது. ஒரு தடவை இந்த வீட்டுல சந்தோஷம் தாண்டம் ஆடிச்சு. ராமச்சந்திரமூர்த்தி இந்த ஊர்லயே பெரிய மனுஷர். அவருக்கு 2 தம்பிங்க, வெங்கட்ராமன், சந்திரன். வெங்கட்ராமன் கல்யாணம் ஆனதுமே மாமனார் வீட்டிலேயே வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆயிட்டார். சந்திரன் அமைதியான ஆள், யாரோட பிரச்சனைக்கும் போகாம நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குவார். ராமச்சந்திரமூர்த்திக்கு 2 பசங்க. பெரியவன் பிரசாத், அப்பா என்ன சொன்னாலும் வேதமா எடுத்துக்குவார். 2வது பையன் சூர்யா, அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. வீட்டுல எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா இருந்து எல்லாருடைய பிரச்சனைகளையும் நல்ல விதமா தீர்த்து வைப்பார். பெரியவர் தம்பிங்க, மருமகளுங்க, மகனுங்கன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தார். அவருக்கு பத்மாவதின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ தான் காதலிச்சவனோட அந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். துரதிருஷ்டவசமா கல்யாணம் ஆன 2வது வருஷத்திலேயே ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டான். அன்னையில இருந்து இந்த வீட்டுல சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்காங்க, ஆனா சந்தோஷம் மட்டும் இல்லை. எல்லார் மனசுலயும் சின்ன கவலை. அவர் தம்பி சந்திரன் மட்டும் இழந்த அந்த சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதுக்கு தன்னோட பொண்ணோட கல்யாணம் மட்டும்தான் ஒரே வழின்னு முடிவு பண்றாரு. இந்த கல்யாணத்தோட சேர்த்து என் கல்யாணத்தை நடத்துங்கங்கறா. எவ்வளவு நாள் ஆச்சுடா அவன் முகத்துல சிரிப்பா பார்த்து. பத்மாவதி வீட்டை விட்டு கல்யாணம் செஞ்சுட்டு போனதுல இருந்து இவன் சிரிக்கிறதையே விட்டுட்டான். மாமாவோட முகத்தை எப்போதும் இந்த சிரிப்பு இருக்கணும்னா நாம ஒரு வேலை செய்யணும். என்னது? ஃபாரின்ல இருக்கிற பத்மா புருஷனையும் பேரனையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு எல்லாரும் ஒன்னாயிடணும். உங்களுக்கு சொல்ற தகுதி எனக்கு இல்ல. இந்த காலத்துல பிள்ளைங்க காதலிக்கிறது, பெத்தவங்க எதிர்க்கிறது, அதுங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சாதாரணம் தாங்க. அதனால இப்பவாவது. ஆமா, உன் பொண்ணு இறந்துட்டா, இன்னும் மருமக மேல ஏன் கோபம்? மாமா, நீங்க கல்யாணத்துக்கு யார வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. ஆனா நாங்க யார கூப்பிடணுங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு எங்ககிட்டே விட்டுருங்க. அர்த்தம் இல்லாம பேசாத லட்சுமி. கூப்பிட்டு என்ன செய்ய சொல்ற? இறந்து போன பொண்ணை ஞாபகப்படுத்தி கவலைப்பட சொல்றியா? இல்ல நம்ம பொண்ணை நமக்கு இல்லாம செஞ்சவன தலையில தூக்கி வச்சுட்டு மரியாதை செய்ய சொல்றியா? என்ன செய்ய சொல்ற? அவன் எல்லாம் வந்தான்னா வராட்டி என்ன? அவளே போனதுக்கு அப்புறம் அவ போயிருக்கலாம்டா. ஆனா அவ பையன் உயிரோட இருக்கான்ல, அவனை பாக்கணும்னு உனக்கு தோணலையா? அதுலனா நம்ம பேரனுக்கு நாம யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக ஒத்துக்கோங்க. ஆமாப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சார், ஹரியா. Uh-huh. Thank you. Thank you. Bye. என்னது? பத்மாவோட சித்தப்பா லெட்டர் எழுதியிருக்காரு. அவரோட பொண்ணுக்கு கல்யாணமா? நடந்ததை மறந்துட்டு அவங்கள மன்னிச்சு கல்யாணத்துக்கு வர சொல்றாங்க. கல்யாணம் எப்போ? ஏ போறீங்களா? ஏன் வேண்டாமா? எதுக்கு போகணும்? பத்மா உயிரோட இருந்த வரைக்கும் எங்க வீடு எங்க வீடு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்ப நம்ம எவ்வளவு லெட்டர் போட்டோம், போன் பண்ணா அவங்க வந்தாங்களா? கடைசி அவ இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு துக்கத்தையும் நம்ம போன் செஞ்ச. நீ சொல்றது உண்மைதான் அனிதா. ஆனா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? பத்மா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகணும், தன் குடும்பத்தோட சேரணும், லக்கி அவங்க எல்லாரும் தூக்கி கொஞ்சணும்னு சொல்லுவா. நமக்கு இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இப்போது நாம எல்லாரும் அவங்க கிட்ட போனா பத்மா எங்க இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்கிறதே நம்பிக்கை. ஒருவேளை அவங்க நமக்கு பிடிக்கலன்னு வெச்சுக்க, நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல ஏறி இங்க வந்துடலாம். என்ன சொல்ற மாப்ள? யூ ஆர் ரைட். சோ நாம கல்யாணத்துக்கு போறோம். நாங்க இங்க வெயிட் பண்றோம். நாங்க கிஃப்ட் ஷாப் போய் வந்துறோம். நீங்க உட்காருங்க. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, could you please pack this? Wow, lovely gift. Please pack this for me. Sorry sir, this is the last place. Has already taken this. பாக்குறதுக்கு இந்தியன் மாதிரி இருக்கா? உனக்கு எதுக்கே ஒரு நல்ல gift. Oh, thank you. It's okay. என் வைஃபோட கசினுக்கு தமிழா? அண்ணா அண்ணா சாரிண்ணா, நீங்க தமிழ்நாடுன்னு தெரியாம எதோ பேசிட்டேன். இந்த கிஃப்ட்னா என் உட்பிக்கு ரொம்ப இஷ்டம், கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? How sweet, so smart. பார்க்கிறதுக்கு ஷார்கன் மாதிரியே இருக்கானா? நீங்களே சொல்லுங்கண்ணா, ஒய்ஃபோட சிஸ்டர் பெருசா லவ்வர் பெருசா? ஆமா, உனக்கு என்ன பைத்தியமா? இல்லண்ணா, ஒரு சின்ன கிஃப்ட்டுக்காக என்னதெல்லாம்? அதான் சின்ன கிஃப்ட்னு சொல்லிட்டீங்கல்ல. இத பாரு, நீ பண்றது எனக்கு பிடிக்கல, நான் தர மாட்டேன். வாடா. ஃளைட் 1 ஹவர் லேட்டா? டிலே. ஹலோ ஹலோ, வணக்கம். ப்ளீஸ்ண்ணா அப்படி பார்க்காதீங்கண்ணா, என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் காதலிக்கிற பொண்ணு என் சின்ன வயசு கிளாஸ்மேட், ஃபேமிலி ஃப்ரெண்ட். சின்ன வயசுல எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டதுனால நியூசிலாந்து வந்து எங்கள் மாமா கிட்ட வளர்ந்தேன். 10 இயர்ஸ் பேக் எங்கள் மாமாவே இறந்துட்டாரு. மறுபடியும் இந்தியாவுக்கே போய் அந்த பொண்ணு வீட்டில் தங்கி அந்த பொண்ணு கூடவே நானும் மெடிசன் படித்தேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் தான் இஷ்டம், கல்யாணத்து கூட ஓகேட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை என்னையே கேட்க சொன்னாங்க. இந்த கிஃப்ட்டை கொடுத்து ஐ லவ்யூன்னு சொன்னால் அந்த பொண்ணு ஒத்துக்குவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ப்ளீஸ்ண்ணா, என் பெருமை ஊரில் வந்து பாருங்க. அவனுக்கும் பழக்கம் தாங்க, விழமாட்டான். எந்த ஊருக்கு போறீங்க தம்பி? வெங்கடாபுரம். இங்க இருந்து எவ்வளவு தூரம்? நானும் அந்த ஊருக்கு தான் போறேன். அதோ என் கார் வந்திருக்கு, வாங்க என் வண்டியில போலாம். உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசா தெரியுது. அங்க யார பார்க்க போறீங்க? ராமச்சந்திரமூர்த்தி ஐயாவை. நீங்க? நான் உங்க மாப்பிள்ளை, நியூசிலாந்துல இருந்து வந்தேன். அப்பா, கலெக்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் சாவகாசமா வீட்டுல வந்து சொல்றேன். முதல்ல கார்ல ஏறு, வண்டி ஏடுறா, எடு. ஹலோ ஹலோ பெரியவரே, என்ன இவர் லிஃப்ட் தானே அபோட் போயிட்டே இருக்காரு? யார் இந்த பெரியவரே? நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ராமச்சந்திர ஐயா கிட்ட தானுங்க. சின்ன வயசுல இருந்து பத்மா எங்க எல்லாரும் விட பெரியப்பா கூட தான் க்ளோஸ் ஆயிருப்பா. எவ்வளவு சந்தோஷமா வளர்த்தவங்களை விட்டுட்டு உங்களுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தது அவங்களால ஜீரணிக்க முடியல. அதனாலதான் உங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. நாங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தினதுனால உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறது ஒத்துக்கிட்டாரு. இதையெல்லாம் சொல்லாம உங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துறோம்னு நினைக்காதீங்க. நல்லா இல்லைங்க, நீங்க வீட்டுக்குள்ள அலோ பண்ணீங்களே அது போதும். என்ன மாப்பிள்ள? ஆமாமா, வாங்கம்மா. என் அம்மா இவங்க, இவர் பத்மாவோட புருஷன். வணக்கங்க. அவர் இவரோட மாப்பிள்ள, அவங்க தங்கச்சி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. பத்மா கூட யாராவது முத்தம் கொடுத்தா எப்படிதாக செய்வா? யாருக்கு அது? அது மாப்பிள்ளைக்கு. யாருக்கு? எனக்கு பிடிக்காதவங்களுக்கு மரியாதை கொடுத்த என்னாச்சுமா? மாமாவுக்கு கோபம் என் மேல தானே தவிர உன் மேல இல்லக்கா. எனக்காக என்ன செஞ்சு வச்சிருக்க? அட, எனக்கு பிடிச்ச அதிரசம் நீ ரொம்ப நல்லா செய்வேன்னு பத்மா கிட்ட சொல்லியிருக்கா. ஆஹா, டேஸ்ட்னா இது பத்மா சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க 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 வாங்க. மை சிஸ்டர் மாப்பிள்ளை ஸ்ரீராம், இவர் அங்கே டாக்டர் வேலை பாக்குறாரு. உங்களை நானே அறிமுகப்படுத்துறேன். இவங்க ரமா அக்கா, பெரிய மாமா மனைவி. பெரிய மாமா ஏதாவது சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சமையல் அறைக்கு வந்து கோவமா இந்த ஆம்பளைகள் எல்லாம் பச்சடி பச்சடி செய்யணும்னு சொல்லுவாங்க. காலையில குளிச்சதும் பெரிய மாமா கையில அச்சத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க மல்லிகா, பாட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க. சின்ன மாமா பவர் எல்லாம் தான் கையில இருக்குன்னு சொல்லுவாரு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க கனிவா ஒரு பார்வை பார்த்து என்னங்கன்னா போதும், ஐசு மாதிரி ஊறிக்கிடுவாரு. இவங்க ஷாமலா, ஊர்வம்பு பேசதுல இருந்து சினிமா ரிவ்யூ வரைக்கும் எல்லா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி? ஐயோ, பத்மா காலையில எழுதுதுல இருந்து உங்களை பத்தி தான் சொல்லுவாங்க. நீங்க பெரிய மாமாவுக்கு தெரியாம கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு மேட்டிக்கு போனதுல இருந்து இவங்க பக்கத்து வீட்டு தோட்டக்காரன் கூட நடத்தின லவ் ட்ராக் வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். பேருக்கு தான் அவ எங்க கூட இருந்தாலே தவிர மனசு எப்பவும் உங்க கூட தான் இருந்துச்சு. தினமும் ஒரு தடவையாவது இந்த நேரத்துல எங்க வீட்டுல இத செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லுவா. அவ உங்களை பத்தி இவ்வளவா எதுக்கு யோசிக்கிறான்னு நினைப்பேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் புரியுது, அவ உங்களை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டான். She missed you a lot. She missed this family a lot. ஆமா, நீ எப்போ கல்யாணம் பண்ண ஆக போற? நாளைக்கு. நமஸ்காரம் மாமா, my name is Karthikeyan. தெரியும். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஏதாவது தெரிஞ்சதானே செய்யறதுக்கு. Yamaha 125 செஞ்சுக்கிட்டு இருக்க மாமா. Yamaha 125? ஆமா மாமா, ஜாவா 250 அப்புறம் லேட்டஸ்டா வந்திருக்கு. இப்போ இந்தியாவுல நல்ல வேல்யூ இருக்கிற கம்ப்யூட்டர் கோர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஓகே ஓகே மாப்பிள, this is Karthikeyan. He is doing Yamaha 125. What? அதான் மாப்பிள, இந்தியால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். ஓ, Yamaha 1.25, வெரி குட் கோர்ஸ். ஆமா, யூரோப்ல கூட இப்ப டிமாண்ட்ல இருக்கிற கோர்ஸ். இவன் வரேன்னு சொன்னா we can get a good job in Europe. சும்மா இருங்க சார், நான் தான் டூ மச்னா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மேல இருக்கீங்க. பின்ன எதுக்குடா கதை அழகுற? உனக்கு என்ன மாமா, நீ அழகா இருக்க. எனக்கு பேர் கூட சரியில்லை, எல்லாம் டிஃபெக்ட். உன் அழகுல மட்டும் நான் இருந்தேன்னா இந்நேரம் ஐஸ்வர்யா ராய், பிபாசா பாசு, ஆனந்த் மிலின் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிருப்பேன். ஆனந்த் மிலின் ஆமலப்பா. சாரி மாமா, நான் போயிட்டு வரேன். எங்க சம்பந்தி, எங்க மாப்பிள்ளடா. ஓ, அந்த வெளிநாடு, அது அவருடைய மாப்பிள்ள. ஹலோ, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னையா நீ பெரிய ரொமான்டிக் ஆசாமியாமே? உங்க அளவுக்கு இல்ல, நம்ம பேசிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னால் நான் நல்ல ஆலியா ரொமான்ஸ்ங்க பண்றது ஃபேமிலி பீப்பிள். விழுப்புரத்துல உங்களுக்கு ஒரு செகண்ட் செட்டப் இருக்கு, தெரிஞ்சு வச்சிருக்கியா? இந்த விஷயத்தை பெரியவர்கிட்ட சொல்லிடாதா, என் கதி அதோ கதி ஆயிடும். அவர்கிட்ட எங்க சொல்ல போறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, யாரா மாமா? அது இல்லை, நீங்க எதுக்காக வந்த? நீ இந்த வீட்டுக்கு செஞ்ச அநியாயத்தை இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, ஆனா நான் மறக்கல. எப்பவுமே நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக முடியாது. அவ்வளவு கோவம்? மம்மியை தாத்தாவுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் இல்ல, அதனாலதான். ஏன் டாடி இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உங்க அம்மா நான் எனக்கு ரொம்ப இஷ்டம், அதுக்கு. மம்மியை ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்த? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் ஆர்கிடெக்டா வேலை செஞ்சேன். அப்போ ஊட்டியில் ஐடி செமினார் நடந்துச்சு. நான் அங்கே எங்கள் கம்பெனியோட ப்ராஜெக்ட் லீடராக போனேன். உங்கள் அம்மா ஐடி ஸ்டூடெண்ட் அங்கே வந்தா, அங்கே சந்திச்சோம். சல்மான் கானை ரிலீஸ் செய்யறதுக்காக உன்னை கிட்னாப் பண்ணிருக்கேன். உங்க ஜிஹாதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன கிண்டலா? ஐயோ இல்லங்க, இப்படி சொன்னதா உங்களுக்கு அர்த்தமாகுமோன்னு. ஓகே ஓகே, உங்க அப்பா ஹோம் மினிஸ்டர் இல்லையா? எங்க டென்னுக்கு போறத பேசிக்கலாம், அப்ப உண்மையை சொல்லுவேம்மா. எங்க அப்பா ஹோம் மினிஸ்டர் இல்லங்க, அவர் வியாபாரம் பார்க்கறாரு. போய் சொல்லாத. ஐயோ லெஜெண்டங்க சத்தியம். உங்க எந்த ஊரு? திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வெங்கடாபுரம்ங்க. அட்ரஸ்? ஆர் பத்மாவதி, டாக்டர் ஆஃப் ராமச்சந்திரன், வெங்கடாபுரம், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் 420607. யாரையாவது லவ் பண்றியா? சீ இல்லங்க. போட்டோ என்கேஜ்மென்ட் ஏதாவது? ஐயோ இல்லங்க. ஏங்க? ஃபியூச்சர்ல எந்த விதமான ஷாக்கும் அடிக்க கூடாதுங்க. ஐடியா வரல. நம்ம சிவாஜி ஸ்டைல ஒரு டிராமா அண்ணா, அந்த பொண்ணு நம்பிட்டா. என்ன விட தத்தியா இருக்காடா. ஐயோ ரியலி. கான்ஃபரன்ஸ் சீக்கிரமா முடிஞ்ச உடனே நான் just a second. ஏய் நில்லு நில்லு, உனதா? ஏய் நீ லிப்ல கிட்ட பண்ணது நீதானே? பாபா நீ நல்லா பேசுவேன்னு எனக்கு தெரியும். பாபா உனக்கு பேச வரணும்னு எனக்கு தெரியும். மரியாதையா நீ யாருன்னு சொல்லு. ஆமா, என் பேரு சந்திரசேகர். கேரளால செட்டில் ஆன தமிழ்காரன். லிஃப்ட்ல கிட்னாப்பர் மாதிரி நடிச்சது நான் தான். போதுமா? அப்படி செய்யறதுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு வெக்கப்படணும்? அப்படி போய் சொல்றது தப்பு இல்லையா? ஏங்க இங்க இவ்வளவு பொண்ணுங்களை வெச்சிக்கிட்டு உங்க பின்னாடி வந்து உங்க அட்ரஸ் எதுக்காக கேட்கணும்? ஆ எது கேட்ட? எதுக்காக கேட்ட? ஆ எது கேட்ட? எதுக்காக கேட்கணும்? எதுக்கு கே? ஆ அதுக்காக தான். ஆ இருங்க 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 இருங்க. ஏங்க நீங்க வந்து டென்ஷன் ஆகாதீங்க. காதல் பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாமலே என்ன காதலிப்பீங்க. அந்த மேட்டர்லாம் என்கிட்ட விடுங்க. ஏங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அண்ட் வெல்கம் டு தி செமினார். We are meeting here today to discuss the developments and growth in the application of information technology to the field of civil engineering. The highlight of the seminar will be the presentation of an innovative and sophisticated package by a young international known architect. Good job. Hi, Padma. Hello, sir. Hi. Padma, ivara unakku theriyumla, Mr. Karthikeyan, India's top architect, L&T oda 200 crore project demonstrate pandradhukku vandirukkaru. Sir, ivan peru Chandrasekhar, Karthikeyan poi solli ungala yematha paakran. Illa ma, nee thappa solra. Ivaru Karthikeyan, pona vaara India Today la kuda ivaroda interview vanduchu, theriyada? Ayyo sir. And the genius Karthikeyan inge, eva inge, ippave ungalku kaatra irunga. I'll just find out. மரியாதையா நீ யாரு சொல்லு. சார், இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஸ்க்ரூ லூசா? பார்க்கிறதுக்கு சிவப்பா அழகா இருக்கா, எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றா? என்ன ஆக்டிங்! ஐயா ஜீனியஸ் கார்த்திகேயா, கொஞ்சம் ஐடென்டி கார்டு காட்டுறீங்களா? சார், she is insulting me. I don't like this. I'm leaving. I'm leaving. Hey, leave me. Karthik, shall we go? Yeah. What a brilliant presentation. Congratulations, Karthik. Thank you, sir. Very well done. Thank you very much. Hey, Padma. அந்த கார்த்திக் பையன் பெரிய ரோமியா தெரியுமா? ஏவண்டி? அதாண்டி எல்ஐடி காரன். காலையில கூட டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தானே. இப்ப கூட அவன் செக்யூரிட்டி கார் கிட்ட பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். எதுக்கு? அவன் ஈவினிங்ல இருந்து ஹாஸ்டலுக்கு வெளியில சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தானா? இப்ப கூட மழையில அப்படியே நனைஞ்சிட்டு இருந்திருக்கான். மேடம் கூப்பிட்டு கேட்டாங்க, உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கா, காஃபி சாப்பிட வரதா சொன்னான்னு சொல்லியிருக்கான். யாருன்னு கேட்டா பேர் சொல்ல மாட்டேங்கிறான். மேடம்க்கு டவுட் வந்து செக்யூரிட்டி காரங்களை கூப்பிட்டு கேட்டாங்க. அவன் பெரிய கலாட்டா செஞ்ச பிறகுதான் போய் உனக்கு என்ன பைத்தியமா? எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லியும் ஏன் காத்திருந்த? ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? எனக்காக மத்தவங்க இப்படி கஷ்டப்படுறத நான் விரும்ப மாட்டேன். நீங்க எதனால என்ன விரும்புறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்க கிளைண்ட் கேர்ள் கிடையாது. அனவசியமா ஹோப்ஸ் வச்சுட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணி நீங்களும் டிஸ்டர்ப் ஆகுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. I'm sorry. தப்பு என்னோடதா. இனி எப்போ உங்களை டிஸ்டர்ப் செய்ய மாட்டேன். எதிரில கூட வர மாட்டேன். அப்படியே வந்தாலும் தலையை குனிஞ்சிட்டு போயிடுவேன். I will never show my face again. Bye. So much to say that I love you. Now that so much I need you. How would it be if you leave me? Feel it for me to believe me. I'm all alone, but not alone. Living for you. முடியலைங்க, என்னால் முடியல. நான் என் ஒரிஜினல் கேரக்டரை விட்டுட்டு இப்படி டல்லா சுத்துறது, நீங்க என்னமோ ஆர் சினிமாவில் வர ஹீரோயின் மாதிரி என்ன டெப்தா பாக்குறது என்னால் முடியலைங்க. அதனால தான் என் மனசுல இருக்கிறது சொல்லிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னங்க, நீங்க என்ன எனக்கு ரொம்ப இஷ்டம். நீங்க சம்மதிச்ச கல்யாணம் கூட பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உடனே சொல்லணும்னு இல்லை, நல்லா ஆலோசனை பண்ணி பெரியவங்களோட கலந்து பேசி ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்றீங்களா? Thank God. இங்க இருக்கீங்களா? Welcome to Ooty. எங்க எம்டியோட சிஸ்டர்னா ஏதோ மிடில் ஏஜ் ஆண்டின்னு நினைச்சேன். You really surprised me. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதை விட பெட்டர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெட்டர் பொக்கேயோட வந்திருப்பேன். Anyway, welcome to Ooty. மேடம் இங்க இருக்காங்க. Come fast. Oh my God. Auntie. Hey, பொக்கே. I'm really sorry. நான் பொக்கே மட்டும் தான் வாங்கிட்டு போறேன், காம்ப்ளிமெண்ட்ஸ் இல்லை. நீங்க எங்க எம்டியோட தங்கச்சியா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு Ooty. Bye. Sorry டி, லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? I'm in love. யாரு அது? தெரியாது. இப்பதான் பார்த்தேன். Love at first sight. சரி சரி வா. அது சரி, போன வாரம் பண்டிகைக்கு வரேன்னு சொன்ன சித்தி சித்தப்பா வந்திருந்தாங்க, நீயே வரல. MBBS தான், அதுல ஏண்டா சேர்ந்தோடு தோணுது. எப்பவுமே லேப் தான், செஷன்ஸ் தான். பசங்கள சைட் அடிக்கிறது கூட டைமே கிடைக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி ஃபெஸ்டிவலுக்கு வர முடியும் சொல்லு? ஹேய் உசே, என்ன நீ சொன்னதை வச்சு பார்த்தா அவன் ஃபேஸ் ஆவரேஜா இருந்தா கூட நான் ஓகே சொல்லிருப்பேன். உன் ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் என்னவா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, காதல் கத்திரிக்காய்னா கொன்னுடுவாரு. அப்பா பெரியப்பா விஷயத்தை என்கிட்ட விட்டுடு, நான் உங்களை கன்வின்ஸ் பண்றேன். அப்படியே அவங்க ஓகே சொல்லனா ஓடி போயிடலாம். ஒரே வருஷத்துல குழந்தை பெத்துக்கலாம், அதோட அவங்களே செல்லம் தங்கன்னு வந்து சேர்ந்துருவாங்க. ஆனா அவனும் புயல் மாதிரி வந்துட்டு போறானே தவிர அந்த காதல்ல உண்மை இருக்கான்னு எனக்கு புரியல. என்ன இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டா போது. ஏ பது, அங்க பாருடி, அங்க பாருடி. அவன்தான், இவன்தான் அது வரானே, பிரவுன் ஜாக்கெட் பிளாக் பேண்ட். இது வரைக்கும் நீ சொன்னது அவனை பத்திதான். ஓ நோ, பேர் என்ன சொன்ன? கார்த்திகேயன். எதுக்கு? இப்பவே டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, பை, see you. ஹலோ சார். நான் சார் ஸ்டேஷன் எம்பி சிஸ்டர். ஓஹோ மறந்துட்டேன், நான் உங்களுக்கு பொக்கே கூட தர வேண்டி இருக்குல்ல. உங்ககிட்ட பர்சனலா பேசணும். சொல்லுங்க. இங்க இல்ல, அங்க உட்கார்ந்து. ஓகே கம். ஓகே டெல் மீ. யா ஒன் செக். பாருங்க, அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்க. நான் எந்த விஷயத்தையும் ரொம்ப கூலா எடுத்துக்குவேன். கமான் சொல்லுங்க. I love you. What? Love at first sight. ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. ஹாய் பானு, MBBS செகண்ட் இயர். என் கசினை பார்க்கறதுக்காக நான் இங்க வந்தேன். உங்களை பார்த்த உடனே சாரிங்க, நான் வேற பொண்ணை காதலிக்கிறேன். யாரு? ஒருத்தி இருக்கா, ஆர்ட் சினிமா ஹீரோயின். பிளாங்கா பாக்குறத தவிர பேசவே மாட்டா. அப்ப நானு சாரிங்க, நான் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டேன். எந்த விதத்திலயும் முடியாதா? எந்த விதத்திலயும் முடியாது. நிஜமா? நிஜமா. கேவலம் செகண்ட் ஃபேமிலி ஆவது. வாட்? ஒண்ணும் இல்ல, எனக்கு 2 கோடி சொத்து இருக்குன்னு சொன்ன. 2 கோடியா? அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க, அடுத்த ஜென்மத்துல இதே அழகோட இதே சொத்தோட பிறந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கே கமிட் ஆயிடுவேன். அப்போ இந்த ஜென்மத்துல சொன்னலங்க நான் ஏற்கனவே கமிட் ஆயிட்டேன். இந்த வழியிலயும் முடியாதா? எந்த வழியிலயும் முடியாது. நிஜமா? சொன்னா உங்களுக்கு புரியாதா? எஸ். ஏய் பது 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 இவர் ரொம்ப நல்லவர். பது கம் ஹியர். பது பது ஏய் கசன். பது பது கம் ஹியர். நில்லு நில்லு நில்லு. என்ன பத்மா? என் மேல ஏதாவது டவுட் இருந்தா என்ன டைரக்டா கேட்கலாம்ல? இந்த டெஸ்ட் இதெல்லாம் எதுக்கு? அம்மா நந்திதா தாஸ், நீ என் காதல் விஷயத்தை முடிவு பண்ணாம எழுத்துக்கிட்டே போனா எனக்கும் வயசாயிடும். அதுக்கப்புறம் மத்த பொண்ணுங்களை ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே ஓகே ஓகே, நோ மோர் ஜோக்ஸ். ரொம்ப சீரியஸா சொல்றேன், நல்லா கேளு பத்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் லவ் மீ ப்ளீஸ். தெய்வம் நேரில் வந்ததே, சொர்க்கம் கையில் தந்ததே, ஷாஜகானை மிஞ்சியே தாஜ்மஹால் கை வந்ததே, என்றும் என் சந்தோஷ கனவில் முடிவு என்பதே என்றும் இல்லை. ஆஹா மனசெங்கும் சந்தோஷமே, உலகெங்கும் புது வெள்ளமே, ஆஹா மனசெங்கும் சந்தோஷமே, உலகெங்கும் புது வெள்ளமே. பத்மாங்கிறது யாருங்க? அதோ அவங்கதான். அவங்களா? மேடம் டெலிகிராம். என்னாச்சுடி? ஆல்ரெடி புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சாமா. என்னன்னு சொன்ன? அப்பா டெலிகிராம் விஷயம் சொன்னேன்டி. இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷன்? ஆக்சுவலா இங்க நடந்ததெல்லாம் நம்ம நன்மைக்கு தான். வீட்டுக்கு போற, உங்க அப்பா சொல்ற சம்பந்தம் பாக்குற, பிடிக்கலன்னு சொல்ற, ஏன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம விஷயம் சொல்ற. வெரி சிம்பிள். இனி ஏன் சகதி கேக்குறியா? மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஏதோ கொஞ்சம் அழகானவன், முக்கியமா என்ன உனக்கு இஷ்டம்னு உங்க வீட்டுல நீ சொல்லணும். அவங்க நோன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. நீ என்ன சொல்ற? யா பார்ப்பத்மா, முதல் தடவையா உன்னை பார்த்து ஆசைப்பட்டப்ப எனக்கு உன் பேர் கூட தெரியாது. இப்ப கூட உன்னை பத்தி முழுசா தெரியாது. உன் டேஸ்ட் என்ன, உன் ஹாபி என்ன, உன் வீட்டுக்காரங்களோட உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாமலேயே இதெல்லாம் என்னடான்னு கேட்டா அதுக்கு பதில் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரியும். எதனாலன்னு கேட்டா அதுக்கு பதில் கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். பத்மா, காதலங்கிறது ஆலோசனை பண்ணி கணக்கு போட்டு வரதில்லை. இதுக்கு லாஜிக்ஸ் இருக்காதுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கும் நடந்திருக்கு. What I want to say is, believe me, நம்ம கல்யாணம் நடக்கும். That's confirmed. அது எல்லாரோட சம்மதத்தோடயா சம்மதம் இல்லாமலாங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஓகே, குட். ஆனா நாளைக்கு நீ என்ன கட்டிக்காம போனா நான் என்ன ஆவேன்னு கவலைப்பட வேண்டாம். பாரு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ரெடி. எஸ், thank you. ஏய், இப்பவே இல்ல, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் உன் ஞாபகத்துக்கு வந்ததும் ஓபன் பண்ணு. ஓகே? என்ன கிஃப்ட்? கிஃப்டா? ஏன் எனக்கு தர கூடாதா? அது உங்க ரெண்டு பேருக்கும் கிஃப்ட் வாங்குன. ஊட்டில எவனோ ஒரு திருடன் கரெக்ட்டா என்னைய சுத்தி 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 உன் கிஃப்ட்ட மட்டும் திருடிட்டான். என்ன கதை விடுங்க சார், எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க யூஸ் அண்ட் த்ரோ டைப். அது இல்ல பானு. ஏய், ட்ரெயின் கிளம்புது. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. கம் ஆன். அது இல்லைங்க, நீ வாய மூடு. செல்லம் கொடுத்தா வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அதுலனா பத்மா ஆசைப்படுது என்னன்னா, இவ்வளவு இவ்வளவு பாசமா வளர்த்து கண்டவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்ல. அப்பா, இனி இவங்க கிட்ட பேசுறது அனாவசியம். நாளைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த வாரம் கல்யாணம், அவ்வளவுதான். அப்பா, நான் என்ன சொல்ல வரேன் இல்ல, ஏன் முடியுமாதான். கார்த்திக் ரொம்ப நல்லவன். அவன் உன்னை காதலிக்கிறது நிஜமாவே வாதிஷ்டம். எந்த பொண்ணுமே வரப்போற கணவன் கிட்ட எந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னு நினைப்பாங்களோ அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப போன ஒரு 2-3 years கவலைப்படுவாங்க. அதே உனக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வாழ்நாள் பூரா கஷ்டப்பட வேண்டி வரும். கார்த்திக் வந்து வீட்டுல இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு டைம் இல்லைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். இன்னையிலிருந்து பத்மாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாரும் அவளை மறந்துடணும். அவகிட்ட யாரும் எந்தவித சம்பந்தமும் வச்சுக்க கூடாது. இதை யாராவது மீறினீங்க நீயேதான் என் சுவாசமடி அனுதினம் உன்னை ரசிப்பேன். நீயேதான் என் உலகமயா உன்னுள் வாழ்ந்திருப்பேன். உன் சிரிப்பில் இசை சேர்ந்து வந்ததே சுகராகம் தொடர்ந்திடுமே சந்தோஷ சாம்ராஜ்யமே. நீயேதான் என் சுவாசமடி அனுதினம் உன்னை ரசிப்பேன். நீதா என் உலகமயா உன்னுள் வாழ்ந்திருப்பேன். பத்மா, ஆனிவர்சரிக்கு என்ன பிளான் போட்டிருக்க? வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? நமக்கு கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்க அப்பா மட்டும் மாறவே இல்லை. நாம ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு போகணும். நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியணும். லக்கி குட்டியை அவங்க கண்ணுல காட்டணும். கார்த்திக், ஓகே, கண்டிப்பா போலாம். லக்கி, தாத்தாவை பார்க்க போலாமா? நான் சாயந்தரம் ஆபீஸ்க்கு வரேன். 2 பேரும் சேர்ந்து டெம்பிள் போலாம். ஓகே ஓகே ஓகே. கார்த்திக், உன்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? உன் சிரிப்பு தான் கார்த்திக். நான் இல்லைனாலும் உன் சிரிப்பு அப்படியே இருக்கணும். என்னால அது மறைஞ்சு போயிடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு கார்த்திக், நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பேன்னு சத்தியம் பண்ணு. வீட்டு நல்ல காரியத்துக்கு இப்படி லேட்டா வந்தா எப்படின்னு? வணக்கம் சேத்தப்பா. அங்க செட்டில இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? மனுஷனா இருந்தா நான் வாங்கிட்டு வரலாம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீ போய் டீ எடுத்துட்டு வாமா. சரிப்பா. என்னடா அப்படி பாக்குற? டீயாவது எடுத்துக்கிட்டு வா போ. சரி போறேன். போடா. நம்ம மாப்பிள்ள அதான் பத்துடைய பானு, உங்களுக்கு தெரியும்ல, அவங்க அம்மா அப்பா. ஓ வணக்கங்க. நமஸ்காரம். பானு வரலையாங்க? பானு அன்னைக்கு பத்மா கல்யாணத்தை நடத்த ஒத்துக்கலன்னு பானு எங்க மேல ரொம்ப கோவமா போயிட்டா. பார்த்தா பேசுவாளே தவிர அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கல. பானு இப்ப என்ன செய்யறா? MBBS முடிச்சுட்டா. இங்கதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்டா வேலை செய்யறா. அது நாங்க எம்எஸ் இல்லையா? இல்ல தம்பி, இந்த வருஷம் அயர்லாந்துல ஏதோ பிளாப் எக்ஸாம் இருக்கா, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. பின்ன கல்யாணம் பசங்க? கல்யாணம் என்ன ஆகல, ஆனா ஒரு பையனை பாத்திருக்கோம். அவன் பானுவோட கிளாஸ்மேட், சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன், வேண்டப்பட்டவனும் கூட. பானு போன் நம்பர் என்ன? ஹலோ பானு. யாரு? ஐ லவ் யூ பானு. அதான் அன்னைக்கு உங்களை பார்த்த, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவசியம் இல்ல, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். அப்படின்னா எந்த விதத்திலயும் முடியாதா? எந்த விதத்திலயும் முடியாது. நிஜமா? நிச்சயமா. கார்த்திக். Hi Banu, how are you? என்ன Banu, busy இருக்கியா? உடனே வந்துட்டேன். டேய், இங்க பொண்ணுங்க யாரும் இல்லடா, சீக்கிரம் வாடா. டேய், நீ பிறந்தப்பவே உன்னை முழுசா பார்த்தவன்டா, வாடா சீக்கிரம் வா. டேய் வாடா. சந்தோஷம். நீம் தினத்தரி நத்திக்தோம், நீம் தினத்தரி நத்திக்தோம், நீம் தினத்தரி நத்திக் நத்திக்தோம். கரங்களிலே இணையில் ஆனந்தம் இல்லையே இல்லையே இங்குதான். சந்தர்ப்பம் வந்தாலே வாலிபமும் கொண்டாடும் ஆனந்தம் வந்ததே இன்றுதான். ரம்மீத போடுங்க ராகந்த பாடுங்க என சொல்லி ஆடுங்களே. நீரோடு நீராடி நண்பர்கள் சேர்ந்தாடி கூத்தாடு நடுவீட்டிலே. கன்னி பெண்ணுக்கும் பிரம்மச்சாரிக்கும் குறும்பு செய்கையே இஷ்டந்தானே. Tim tinakari naktik tom, tim tinakari naktik tom, tim tinakari naktik naktik tom. Pennum poove nenjinile unnale aanandam, nee sirithal ettane santosham. சரியான கொண்டாட்டம் இங்குதான் வந்ததே பேரின்பம். நாடெங்கும் ஊரெங்கும் வாழ்த்தி போற்றிடவே ஈடில்லா வைபோகம் நடந்திடும். நீ வேறு நான் வேறு வேதங்கள் இல்லாது சேர்வதின் அன்பாளிலே. அச்சிதைகள் விடும்பாறு இச்சீதை மனம் போல முகூர்த்த நன்னேரமே. தானமே செய்வதென்பது பெற்ற மாந்தரின் கடமை என்றோ. திம் தினக்தரி நக்தித்தோம், திம் தினக்தரி நக்தித்தோம், திம் தினக்தரி நக்திக் நக்தித்தோம். பெண் பூவே நெஞ்சிலே உன்னாலே ஆனந்தம், நீ சிரித்தால் எத்தனை சந்தோஷம். நெல்லினம் ஒரு வல்லினம் சேர்ந்திட வேண்டும் பெருமானந்தம். யாவரும் நம் அனைவரும் சேர்ந்ததுதானே பெரும் சந்தோஷம். அவளுக்கு நாங்கெல்லாம் இல்லாத குறைய நீ தான் தீர்த்து. நீ என்னடா விவரமெல்லாம் பேசுற, என்னமா அடுத்த வீட்டுக்கு பொண்ணு அனுப்புற மாதிரி. டே, உன் பொண்ணை எப்ப அனுப்பணும்னு தோணுதா அனுப்பு. அப்பவும் மனசாரலன்னா என் பையனையே வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கும், சரிதானே? அழாதீங்க சித்தப்பா. கவலைப்படாத, கிளம்பலாமா? நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வரீங்களா? அது இல்லைங்க, இன்னைக்கே கிளம்புறோம். என்னது, வீட்டுக்கு வராமே கிளம்புறீங்களா? என்னடா அது, மாப்பிள்ளை இப்படியே கிளம்புறாங்கிறாரு. ஏடா சித்தப்பா, அது இல்லைங்க சித்தப்பா, இப்பவே லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய வேலை இருக்கு. சரி, போயிட்டு எப்போ வருவீங்க? வந்துட்டான்டா மைக்கேல் ஜாக்சன். Thank you, bye bye. Sorry. Please take your seat. Sorry for the break. Please. சொர்க்கமே என்றாலும் don't play with me. Hey, what's your problem? ஓகே. சாவித்ரி, 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 சாவித்ரி. ஐயோ. ஹாய் பவன், நீ என்னடா இங்க? என்னாச்சு? சாட் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தோர்த்துனாங்களா? அதான் பா நாத்தம் தாங்கல பாரு. யோ, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், சூட்டை போட்டா யாரதே திருடி போட்டு வந்த மாதிரி இருக்குன்னு. சரி சரி போய் குளிச்சிட்டு வா. யாருக்கா? இவங்களோட சண்டைங்களா? ஐயோ ஆசிரதம். என்ன பெரியவங்கள கும்பற மாதிரி காலத்துட்டு கும்பற? ஷேகான் கூட. ஓஹோ. ஏய் முதல்ல போய் குளிச்சிட்டு வா. ஐயோ அந்த பக்கம். என்னது கார்த்திக்? கார்த்திக் யாரு? ஏய் நீ எப்ப வந்த? கார்த்திக் யாரு? ஊய் தான். ஓ ம். அண்ணா இந்த பொண்ணா? ஓகே. அப்படினா நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா? ஆ ஃப்ரெண்ட்ஸ்னா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். தட்ஸ் ஓகே. பவன் he is Karthik my cousin's husband and he is Pavan my sweet stupid friend. ஓ ம். ஹாய். நீங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்னது? நீங்க எப்பவும் என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஓகே. இப்போ என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ஒரு கிராக்குன்னு நினைக்கிறேன். நைஸ் பாஸ். ஆல்வேஸ் யூ மஸ்ட் பீ லைக் திஸ். ஓகே கம். லெட்ஸ் ஹேவ் எ டாக். நீ இன்னும் உன் ஃப்ரெண்ட் கிட்ட உன் லவ் சொல்லலையா? டென்ஷனா இருக்கு பாஸ். சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா சுத்தின பொண்ணு சடனா ஐ லவ் யூ சொல்லனா முடியாதுல்ல. அப்படியே விட்டுட்டா இன்னும் டென்ஷன் ஆயிடும். அதனால தான் சாவித்ரி விட்டு அந்த விஷயத்தை கேட்க சொன்னேன். சாவித்ரி யாரு? எங்க அத்தை, மானோட மதர். ஓஹோ. எங்க அம்மாவும் சாவித்ரியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா உங்களை எப்பவும் சாவித்ரி சாவித்ரின்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் சாவித்ரின்னு கூப்பிட்டு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. உன் நன்மைக்காக சொல்றேன், இந்த காலத்து பொண்ணுகளை நம்ப வேண்டாம். உடனே போய் அவகிட்ட சொல்லிடு. ஷாருக் ஹாய் ஸ்மார்ட்லி பானு கிட்ட போ. அண்ணா மறுபடியும் நியூசிலாந்துல பாக்கலாம். எதுக்கு? என்னன்னா அப்படி கேட்டுட்டீங்க. எங்க மாமாவோட ப்ராப்பர்ட்டி செட்டில் பண்றதுக்கு நியூசிலாந்து வரணும்ல. அங்க வந்து பானுவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு ஐடியா கொடுங்க. ஓகே. அது வரைக்கும் நீ சொல்ல மாட்டியா? போ போ போ. பை பை. ஹலோ போகலனா டேஞ்சர். போடா. பானு ப்ளீஸ் இப்படி உட்காரு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நீ எப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? சடனா அந்த க்வெஸ்சன் எதுக்கு? ப்ளீஸ் கடவுளே கௌத்ரம் சக்சஸ் பண்ணு. அழகா இருக்கணும்னு இல்ல, பணம் இல்லாட்டி கூட ஓகே. ஆனா நானா நல்ல கேரிங்கா இருக்கணும். அதுக்காக ஆர்டிஃபிஷியலா பாசம் காட்டக்கூடாது. பின்ன எப்படி? எனக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னா ஏதோ மெக்டோனாலுக்கு ஓடி போய் வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லாம பாசமா இப்படி வாயில ஊட்டணும். எனக்கு எரிமல் வந்துருச்சுன்னு வை, இப்படி பாசமா தட்டணும். தேங்க்ஸ். இப்படி ஃபார்மலா நாப்கின் தேடிட்டு இருக்காம ஃப்ரீயா இந்த துப்பட்டாவல தடக்கணும். பானு உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? என்னது? உனக்கு கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. யூ நாட்டி. ஆ இன்னைக்கு கிருஷ்ண அஷ்டமின்னு சொன்னாங்க, ஆனா நமக்காக ஸ்பெஷல் அட்ராக்ஷன் எதுவும் இல்லையா? ஜஸ்ட் ஆவரேஜா வந்திருக்கீங்க. ஏய் தலிப்போ, உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஆடி காட்டியிருப்பேனே. அவரு மைக்கேல் ஜாக்சன். அதனால என்னப்பா, எனக்கு தெரிஞ்ச உலகத்துல மூணே மூணு பயங்கரமான டான்சர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஜோதிலட்சுமி, இன்னொன்னு ஜெயமாலினி, மூணாவது சில்க் ஸ்மிதா. அதெல்லாம் அவருக்கு டான்ஸ் பத்தி நல்லா தெரியும். தெரியும் இல்ல வரும். You want to see? உலக வாழ்க்கை நடனம், நீ ஒப்பு கொண்ட பயணம், பரதநாட்டியம். பாத்தீங்களா? I am a disco dancer. Disco. அப்பா ஷாக் ஆயிட்டீங்களா? குருவே அப்படினு சொல்லி கையில கால்ல விழுந்து கத்துக்கணும்னு தோணுதா? குருவே. ஓகே 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 ஓகே. உனக்கு பல்பு மாட்ட வருமா? ஓ வருமே. மாட்ட. Yes. டேப் திருப்ப வருமா? வருமே. திருப்பு. Wow. சிகரெட் அணைக்க வருமா? ஆனா பர்ஃபெக்ட். மூணுத்தையும் சேர்த்து செய். This is dance but very bad dance. ஏங்க உன் பாடியில ரிதம் இல்ல. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் பார்க்கலாம். கரெக்ட் தானே? சரி கிளம்புறோம். Bye. Huh? Go on. நீங்க என் முகத்தை பார்க்கறதுக்கு கூட இஷ்டப்படலன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கிளம்பி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க, தப்பு என்னோட தான். இந்த விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு நல்ல ஃபேமிலியில இருந்து அவங்க இஷ்டத்துக்கு மாற ஒரு பொண்ணை கட்டிட்டு போனா அவங்க எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அப்ப எனக்கு என்ன குறைச்சல்? மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க தவிர அந்த வீட்டுல எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. தப்பு செஞ்சாலும் அதை திருத்திக்க முடியாத நிலைமையில இருந்த பத்மா உங்களை விட்டு போயிட்டான்னு நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்களோ அதே கவலை எனக்கும் இருக்கு. எல்லார்கிட்டையும் வெளியே சந்தோஷமா இருந்தாலும் நான் ஐம் சாரி, இது எப்பவும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். லேட் ஆயிடுச்சா? ஆமா, பானு எங்க? அதை ஏன் கேக்குறீங்க பாஸ்? பொண்ணுங்க மூடு எப்ப எப்படி மாறும்னே தெரியாது. நம்ம பாலிடிக்ஸ் மாதிரி அவங்களுக்கு கிஃப்ட் வேணும்னு ஆசைப்படுவாங்க, கிஃப்ட் வாங்கி கொடுத்தா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் பாஸ், பானு ரொம்ப மிஸ் பண்ண போறா நம்ம லக்கிய. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தப்பு உன்னோடது இல்லப்பா, என்னோடது. 20 வருஷமா செல்லமா வளர்த்த பொண்ணு உனக்காக வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாராயிட்டான்னா நீ எப்படிப்பட்டவனா இருப்பேன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம போயிட்டேன். அன்னைக்கே உன்னை பத்தி நல்ல விதமா நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த விஷயம் நீ இங்க வந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பெரிய மனுஷன் இல்லையா, என்னால வெளியே காட்டிக்க முடியல. இப்ப கூட நான் வெளியே காட்டிக்கலன்னா எங்க உன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவோங்கிற பயத்துலதான் நான் இப்ப வந்தேன்ப்பா. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த கம்பெனிக்கு எம்டி இல்லையா? நான் வந்து 2 hours ஆச்சு. இவ்வளவு லேட்டாவா வரது? ஆபீஸ் 10 மணி தானே சார். அப்படின்னா எம்டி வந்திருக்காருன்னு தெரிஞ்சு கூட வரமாட்டியா? நீங்க வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணும். ஆர்கிடெக்ட் அப்படின்னா 4 எழுத்த கிறுக்குனா போதாது. கம் டு மை ரூம். காலையில மேடத்துக்கு பதிலா இவன் ஏன் வந்தா? கார்த்திக் வர. நீ போட்ட டிசைன் நான் பார்க்கணும். ஒரு தடவை காட்டு. இன்னும் முடியல சார். ஆமா, இந்தியன்ஸ் இல்லையா, டைமுக்கு எதுவும் ஆகாது. வேஸ்ட் ஃபெலோஸ். நீயும் இந்தியன் தானே? என்னது பிளான் சார்? ஜோக்கா? என்ன இது? ஸ்விமிங் பூல். பின்ன தண்ணி எங்க? இதான் ஜோக்கு. இது பேஸ்மெண்ட், இது கார் பார்க்கிங் ஏரியா, இது அபார்ட்மெண்ட்ஸ், இது ஸ்விமிங் பூல். ஸ்விமிங் பூல் மேல எதுக்கியா? அவ்வளவு தண்ணி அங்க ஏத்தனா எவ்வளவு கரண்ட் ஆகும்? கீழ் ஃப்ளோர்ல வையே. கீழே பில்லர்ஸ் குறுக்க வரும் சார். பில்லர்ஸ் குறுக்க வந்தா எடுத்துறியா? பில்லர்ஸ் இல்லனா பில்டிங் இடிஞ்சிடும் சார். உண்மை சார். பில்லர்ஸ் இல்லாம பில்டிங் கட்டற முறையா இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. நீ கண்டுபிடி. லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டா சரியாயிடும் நினைக்கிறியா? மேடம் வரலையா சார்? ஏன் நான் வந்தா இடைஞ்சலா? இல்ல நான் போடுற கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா? ஆமா சார். எதுக்கியா என்ன கண்டா பயப்படுறீங்க? ஒண்ணு இல்லையா, வீக்கெண்ட்ல என் பையன் கல்யாணம் இல்லையா, மேடம் அந்த கல்யாணம் வேலையா பிஸியா இருக்கா, என்ன போக சொன்னா. எனிவே நீங்க எல்லாரும் வரீங்கல்ல? வர்க் டைட்டா இருக்கு. அப்படின்னா எம்டி பையன் கல்யாணத்துக்கு கூட வர மாட்டியா? ஓவர் ஆக்ஷனா? வர சார். மறுபடியும் பயந்துட்டான். புட்டோஜி சுகல்தோஜி புட்டோஜி. என்னையா? என்ன உங்க மாமா நல்ல சம்மந்தம் அனுப்பியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்டோட ரிலேட்டிவா, கியூட் குஜராத்தி. உன்னை கொஞ்சம் பார்க்க சொன்னாரு. சம்மந்தமா? என்ன இது அர்த்தம் இல்லாம? உன்னோட மாமா பார்க்க சொன்னாங்க. நாங்க என்ன செய்யறது? நாங்க என்ன செய்யறது? கியூட் குஜராத்தி. முதல்ல இவனுக்கு பிடிக்கணும். என்னடா எனக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கா? கீழ தான் இருக்கா. நீயே போய் பாத்துக்க, இல்லனா உங்க மாமா ஃபீல் பண்ணுவாரு. ஏய் கம் ஆன் கம் ஆன், கெட் ரெடி கம் ஆன். கொஞ்சம் சும்மா பீ பீ பீ. ஹலோ. என்னது அவங்க சம்பிரதாயம்? கண்ல பத்தவங்க எல்லா காலையும் விழுவாங்களா? இல்ல கட்டிக்கு போற புருஷனுக்கு மட்டும்? என்ன எதுவும் பார்க்காமலே புருஷன் மர மாதிரி பொண்ணு எதிரில நிக்க வச்சுட்டு ஒண்ணுமே தெரியலங்கற? அங்க என்ன தெரியுது? அது வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவங்க முன்னே எடுக்க மாட்டாங்களா? கல்யாணம் ஆனதும் நான் பார்த்து பயந்துட்டா அதே முகமுடியே கண்டினியூ பண்ண சொல்லலாம். இங்க பாருங்க, I can't do all this. Excuse me. மனே குஜராத்தி ஷவானி பிஜே கே விஜி லாங்குவேஜ் நீ ஆப்ரே. அந்த பொண்ணுக்கு குஜராத்தி தவிர வேற எந்த லாங்குவேஜும் வராது. பின்ன எப்படி? என்னது? learn gujarati 30 days. அப்படினா கத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். செஞ்சிக்கிட்டு கத்துக்கலாம். எம்மி போக்கியா மே. 1 minute. அனே பிது போக்கே மே. ஹலோ. ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? அப்படினா அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். கையில புக் இருக்குன்னு ரொம்ப துள்ளாத. யா அதெல்லாம் முடியாது. அவளை வெளியே போக சொல்லு. ஏய் டோன்ட் worry. குஜராத்திங்க சந்தோஷம் தான் அழுவாங்க. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. 10 நிமிஷத்துல அந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பணும். ask her to get out from this place. பானு நீ ஏய் நீங்க எப்படி திடீர்னு? நான் தான் சொன்னேன்ல பாஸ், மெடிக்கல் எக்ஸாம் எழுதுறதுக்கு வரணும். வந்தோம் எழுதணும். 4 days டைம் இருக்கு. பானுக்கு நல்ல ரொமான்டிக் பிளேஸ் காட்டலாம் நினைச்சா அவ என்னவோ எங்க பத்மா வீட்டுக்கு போனோன்னு ஒரே இடம். எனக்கு இங்க வர வேலை இருந்தது, வந்துட்டேன். குட் குட். நாளைக்கே கிளம்பணுமா? ம் அதான் அன்னைக்கே சொன்னேன், எங்க மாமாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்துட்டு இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு. அந்த வேலையில முடிச்சுட்டு 1 வீக்ல வருவேன். பின்ன கல்யாணம் எப்ப? அதான் பாஸ் கன்ஃபியூஷன். பானு நான் இஷ்டம்னு சொல்றா, ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் டைம் கேட்குறா. எதுக்கு தெரியல. ஆனா சாவித்திரி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. என்ன? டேய் பவன், அவளை அங்க படிக்க விடு. காதல் கல்யாணம்னா அவளை தொல்லை பண்ணாத. டோன்ட் வரி சாவித்திரி, எக்ஸாம் முடிற வரைக்கும் நான் அந்த டாபிக்கை டச் பண்ணவே மாட்டேன். ஒருவேளை இவன் காதல சொல்லத்தான் அவளை எக்ஸாம் எழுத வைக்கிறானோன்னு என் டவுட். என்னங்க அப்படி பேசுறீங்க? நான் பானு கூட MBBS பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் டூர் எவ்வளவு தூரம் ஒண்ணா போயிருக்கோம். எப்போதும் அந்த மாதிரி பண்ணிருக்கனா? அம்மா சுதா வந்து அந்த புக்ஸ் கொடுத்துரு. பானு பவன் மட்டும் உனக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணுவான் சொல்லு. நீ எங்க நோன்னு சொல்லிடுவியோன்னு பயம் தினம் தினம் எங்களுக்கு அதிகமாகுது. இப்ப எப்படியோ 2 பேரை சேர்ந்து எக்ஸாம்க்கு போறீங்க. நீ பவன் கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா அது எல்லாத்தையும் அங்கேயே பேசிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும். எங்களுக்கு நீயும் பவனும் ஒண்ணுதாமா. உங்க 2 பேர்ல யார் வேதனைப்பட்டாலும் கஷ்டம் எங்களுக்கு தாங்கிறதுனால நல்ல முடிவா சொல்லுமா. இதாம்பாஸ் விஷயம். பானு என் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாளோன்னு எக்ஸைட்டிங்காக இருக்கிற மாதிரி எங்கே நோன்னு சொல்லிடுவாளோன்னு பயமாகவும் இருக்குது. வெளியில் சாதாரணமாக இருக்கிற அவள் லைஃப்பில் எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. வேண்டாம் பாஸ். ஏன்? என் மேலே இருக்கிற காதலோட ஓகேன்னு சொல்லணும், யாரோட கட்டாயத்தினாலையும் சொல்லக்கூடாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நான் சொல்கிறேன், நீ திரும்பி வரும்போது உனக்காக காத்திருந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவா பாரு. தேங்க்யூண்ணா. வெல்கம். உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை பாஸ். அப்படின்னா இருந்துடலாம்ல. ஐயோ நிறைய வேலை இருக்கு. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. கமான் கமான். எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க போல இருக்கு. எப்படி தான் இவரை வச்சு சமாளிக்கிறீங்களோ? என் சிஸ்டர் நிலைமை யோசிச்சு பாரு. பாவம் தான். டைம் ஆச்சு, வாங்க. கமான். போனதும் ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே. ரைதா நீ வா. பானு பாய். ஓகே பாய். நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன். எப்படி ஜாலியாக இருக்க? சோகமாக இருக்க மாதிரி ஆக்ட் ஆகுது பண்ணு. Okay, bye. பானு, நான் வரத்துக்குள்ள உன் மனசுல என்ன இருக்கோ அதை நீ சொல்லணும். எஸ்னாலும் சரி, நோனாலும் பரவாயில்ல. வேண்டாம், நோன்னா யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லு. பாய். எஸ் சார். Yes sir, I will definitely deal this. Don't worry. Hi. Lucky, பால் குடி. நீ தினமும் பால் குடிக்கிறதே இல்ல. இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு பதில் கல்யாணம் செஞ்சுக்கலாம்ல. கல்யாணம் செய்யறதை விட டை கட்டறதே பெட்டர். அட, இப்போதானே மாத்தி வச்ச, மறுபடியும் ஏன் அங்கேயே வைக்கிற? பத்மாவுக்கு அது அங்க இருந்தா தான் பிடிக்கும். அவ இல்லனாலும் நீ எவ்வளவு நல்லவன் கார்த்திக். இவ்ளோ லேட்டாவா தெரியுது? நான் ஆபீஸ்க்கு வரட்டா? நான் போனாதானே. ஏ, இன்னைக்கு எங்க இம்சராஜோட மகன் கல்யாணம். இம்சராஜ் யாரு? இருக்கான் ஒருத்தன், எங்க பாஸ். அவனுக்கு 2 பொண்டாட்டி, இங்க ஒருத்தர் இந்தியாவுல ஒருத்தர். ஆல்ரெடி மகன் இருக்கிற எங்க மேடம வலையில போட்டுக்கிட்டு கம்பெனிக்கு ஓனரா MD ஆயிட்டான். எங்க மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக சும்மா இருக்க. அவனும் அவன் கண்டாவி ஜோக்குகள். அப்புறம் என்ன என்ன இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போ. பானு, நான் போறதே போரு, இதுல நீ வேற வரியா? உனக்கு போர் அடிக்காம பாத்துக்கிறேன். நான், லக்கி, அனிதா, அண்ணா எல்லாரும் போலாம். மாப்பிள்ள வரமாட்டான். வராம போனா இங்க ஓவரா தண்ணி அடிச்சிடுவான்னு அவளும் வரமாட்டான். போனா நம்ம 3 பேர் தான் போனோம். அப்ப என் ஸ்கூல் உன் டீச்சரை கட்டிக்கிட்டாவது உன்னை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். ஓகே. ஹை ஜாலி. Good morning, sir. Good morning. I am Giri from Mangalagiri. Sir, இந்த ரூட்ல ஏதாவது ட்ரெயின் வருமா? இங்க ட்ரெயின் வருமா? எப்படி சார் சொல்ல முடியும்? பில்டிங்கே போட்டுக்கிட்டு விமானம் வரும்போது இந்த ரூட்ல ட்ரெயின் வராதுன்னு என்ன சாதிச்சியா? 1 செகண்ட். ஓகே சார், 1 செகண்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு 1 செகண்ட் ஆனவனா பேசலாம்னு சொன்னீங்களே, என்ன பேசுறது? வாங்க, காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். நான் காஃபி குடிக்க மாட்டேன். சரி, டீ சாப்பிடுங்க. டீ என்ன எனக்கு அலர்ஜி. அட்லீஸ்ட் பால் கூட குடிக்க மாட்டேன். சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட பால் கூட குடிக்கல. போதுமா? டப்பா பாலா? என் லைஃப் கூட அதேதான் சார். நான் பிறந்த உடனே எங்க அப்பா எங்க அம்மா விட்டு போயிட்டாரு. பணம் இல்லைங்கிறதுக்காக எங்க அம்மாவை என்ன விட்டாங்க. நீங்க என்ன எப்போ விட போறீங்க? குட் ஜோக். ஜோக் இல்லைங்க, சீரியஸா சொல்றேன் சார். நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கண்ணை முடிக்கணும் சார். கண்ணை முடிக்கணுமா? ஆமா சார், நாம டென்ஷனா இருக்கும்போது இப்படி கண்ணை முடிக்கிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் செஞ்சா டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும் சார். உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. என்னையா? என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க. அவ்வளவு தைரியம் யாருக்கு இருக்கு? யாருங்க நீங்க? பாத்தீங்களா, 5 நிமிஷம் என் கூட பேசிக்கிட்டு இருந்தவனே என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நான் இப்பவே வரேன். நானும் வரேன். பர்சனல் சார். எப்போ வருவீங்க? எவ்வளவு நேரத்துல வருவீங்க? 7-8 நிமிஷங்கள்ல வரேன். 7-8 நிமிஷத்துல. மாப்பிள்ளைக்கு சாரிதா பாரவா. பாரவா. வாங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. டின்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரி சார், நீங்க இவ்ளோ கிரேட் பர்சன்னு தெரியாம. ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். உண்மையிலேயே தப்பெல்லாம் அவந்துதான் சார். அவ உங்களை பத்தி சீப்பா சொல்லாம இருந்திருக்கணும். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, ஹலோ. ஹே பானு, எங்க இருக்க? இங்க உங்க எம்டி விக்ரம் சார் கூட இருக்க சார். he wants to say sorry to you. என்ன சொல்றாங்க ஹிம்சராஜ்? என்னதான் எனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளியா இருந்தாலும் அவன் ஃபேஸ பார்த்தா ஒரே சிரிப்பு தான் வருது. அவனும் அவன் கடி ஜோக்கும். ச்சே, பெரியவர் எதுக்கு அப்படி சொல்ற? பெரியவனா எப்படியானா? ரெண்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாலயா இல்ல உடம்பு வளர்ந்ததாலயா? அவனை மட்டும் எங்க மேடம் கட்டிக்காம போயிருந்தா எங்க ஆபீஸ் கிளர்க் போஸ்ட் கூட தேர மாட்டான் தெரியுமா? மிஸ்டர் கார்த்திக், அட எங்க ஹிம்சராஜ் மாதிரியே சூப்பரா இமிடேட் செய்றியே. நான் தான் ஹிம்சராஜ் சாரி, உங்க எம்டி சார். நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வந்து என்ன பாரு. வேலை இருக்கா இல்லையா சார்? மீட் மீ டுமாரோ இன் தி ஆபீஸ். ஓகே சார். வேலை முடிஞ்சது, வா போலாம். பாய் ஹிம்சராஜ். பாய். நமஸ்தே சார். அருண் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, முன்னாடியே வந்துட்டேன். சாரி. அதுக்கு பேசிட்டு இருக்கலாம் சொன்னீங்களே, கண்டிப்பா பேசணுமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. மார்னிங் ஆச்சுன்னா வயிறெல்லாம் கல்லு மாதிரி டைட்டா இருக்கு சார். அது என்கிட்ட ஏன் சொல்றீங்க? நீங்க தானே என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்க. நான் கேட்டது அது இல்ல, என்கிட்ட என்ன பேச நினைக்கிறீங்க? சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய இருக்கு சார். நீங்க என்ன செய்றீங்க? ரேடியோ கேட்கறது, ஸ்டாம்ப் கலெக்ஷன், பென் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டது ஜீவனத்துக்கு என்ன செய்றீங்கன்னு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார். யார் யா நீ? ஏயா உண்மையிலேயே நீ என்ன பேச நினைக்கிற? எதுக்காக பேச நினைக்கிற? அது என்ன சார் அப்படி கேக்குறீங்க? ஈவினிங் ஆனா ஏன் இருட்டாகுதுன்னு கேட்டா என்ன சார் சொல்ல முடியும்? உனக்கு கல்யாணம் ஆச்சா? உன் வைஃப் உன்னை விட்டுட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உன் கூட 5 நிமிஷம் பேசினா யாரா இருந்தாலும் ஓடி போயிடுவானுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ் சார். சார் நெக்ஸ்ட் உங்க ப்ரோக்ராம் என்ன சார்? ஷாப்பிங். எக்ஸாக்ட்லி, நானும் ஷாப்பிங் தான் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்ன வாங்க போறீங்க சார்? காய்கறி வெட்டுறதுக்கா? இல்ல, மனுஷங்களை வெட்டுறதுக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓகே, நான் வரேன் சார். எப்ப? அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். அதான் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும்ல. ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா? அது கொஞ்சம் கையெடுங்களேன். அதுக்கு 6, 7, 8 கோடி நிமிஷங்கள் ஆகும். நான் வரேன் சாமி. ஸ்வீட் பாய். ஹாய். ஏய் என்ன நீ? அந்தால சீரியஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளவு ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா? அன்னைக்கு உங்க அம்மா ரவா லட்டு பண்ணாங்க, கண்ட்ராவியா இருந்தது. அத போய் அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? எதுக்கும் ஒரு அளவு இருக்கு, தெரிஞ்சுக்க. என்ன சீரியஸா? வெரி சீரியஸ். ஐ டோன்ட் லைக் திஸ். சிட் டவுன். எனக்கு தேவை இல்ல. வெரி குட். ஏய் உனக்கு? எனக்கு வேணும். சரி வா, நம்ம சாப்பிடலாம். பானு, எனக்கு அல்சர் வந்து 2 வருஷம் ஆச்சு. சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட்ஸ் போட்டுக்கலன்னா ராத்திரியில வயிறு வலிக்கும், தூக்கம் கூட வராது. நீ சாப்பிடலன்னா இவன் சாப்பிட மாட்டேங்கிறான், இவன் சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டு எங்களையும் சாப்பிட வைக்கிறியா இல்ல பட்னி கிடக்க சொல்றியா? உன் இஷ்டம். என்னாச்சு? பானு, கொஞ்சம் தண்ணி குடி. இனி டேப்லெட் போட்டுட்டு சாப்பிடுங்க. ஓகே. கல்சர் இல்லையா? இல்ல கேன்சர் இருக்கு. வாடா. டேய், இவ MBBS படிச்சு பாஸ் ஆனாலா இல்ல காப்பி அடிச்சு பாஸ் ஆனாலா? யோ. குட் கேர்ல. யா. ஏ ஏ மாலா. ஹே. ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸ். டேக் திஸ் அப். ஏ பாரு பாரு. Please, please, Padu. Okay, okay, okay. Please, please. Hey, Padu, where are you going? Oh no. Hey. Padu, kudu. Padu. Hey. Hey. Padu, kudu ngiral. Kacha, daddy. Kacha. Please, kuchiko. Irada. Please, irada. Hey, Banu, I'm sorry. I didn't mean this. I'm really... It's but I meant it! Hey, hey! Banu! Hey! Hi, Banu! Hey, Banu. குளுரில் என்ன பண்டுறேன்? சலி புடிக்கும். வா, உள்ள போலாம். எனக்கு சலி புடிச்சா, உனக்கு என்ன? அந்த சலியை எனக்கு எங்க ஒட்ட வச்சிருவியோன்னு பயம். ஆமா, என்ன அவ்வளவு சீரியஸா இருக்க? ஃபியூச்சர் பத்தி. ஏன்? ஹே, அது நான் கொடுத்த ஸ்வெட்டர் தானே? அது ஜென்ஸ் போடுறது. உனக்கு வேற வாங்கி தரேன். ஒரு தடவை கொடுத்தது எதா இருந்தாலும் திருப்பி வாங்குறது கஷ்டம். கம் அகைன். நதிங். ஓகே ஓகே. நாளைக்கு காலையில கல்யாணம் இருக்கு. வா, உள்ள போலாம். After a long time, நான் பானுவை பார்த்தேன். அவ்வளவுதான். ஷாக். எஸ், ஷீஸ் மை கைண்ட் ஆஃப் கேர்ள்னு தோணுச்சு. 15 yearsல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஊர், நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னன்னாலும் சரி, பானுவை கல்யாணம் பண்ணிட்டு இந்தியாவிலே செட்டில் ஆகணும்னு தோணுது. 3-4 daysல ஒர்க்லாம் முடிச்சுட்டு அர்ஜென்ட்டா நான் பானுவை போய் மீட் பண்ணி ஆகணும். ஐ லவ் ஹர். பானு, ஐ லவ் யூ. பானு, ஐ லவ் யூ. பானு, I love you. Hey, Pound, please come. There is an Indian girl, #1 dancer, waiting for you to dance with you. Please come here. Sorry, man, I'm not interested. Don't say. Someone else. Hey, please come. Hey. Don't worry, oh papa, success down, oh papa. Mehbooba, Mehbooba, love vela no pa, full tension vena pa, jali dawada pa. Mehbooba, Mehbooba, love birds and nama pa, don't worry, oh papa, success down, oh papa. Change the beat. Life's on stage, present is here, the future is past. I was survival, you just won't last. I'm gonna make my dreams come true. Trust me, baby, I'll make it through. I don't care just who you are. Don't you dare try not Mehbooba, Mehbooba, lovebird chenamappa. Don't worry, oh papa, success down, oh papa. Mehbooba, Mehbooba, love will I know no pa. Full tension venapa, chale dawada pa. Love, 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 love. Just break it. Impressed, I am possessed. Check it out now. If you don't trust, do for that is our possessed. Take me on fast and for most. I can make you dance with you. Think the world's greatest fortune. If you think you're special and smart, look on, you can't touch my heart. Mehbooba, Mehbooba, love will no no pa. Full tension vena pa, chale dawada pa. Mehbooba, Mehbooba, love bird se naam pa. Don't worry, oh papa, success down, oh papa. Kalyan, Lucky. Hey, ventre por ahí, Lucky. எங்க கார்த்திக் ஏதோதானே. பாவா அவருக்கு எதுவும் தெரியாது சார். அனாவசியமா அவனுக்கு சப்போர்ட் செய்யாத. அவன் என்ன பத்தி வெளியில யார்கிட்ட என்னவெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அவன் டாலண்ட் தான் அவனை காப்பாத்துது. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். நான் கண்டிப்பா உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு வருவேன். உங்களை விட அதிகமா கராட்டா செய்வேன். ஓகேயா? ஹாய் கமிங். I'll bring something to munch. Okay. Okay. Come fast. I will. Hey, innum Banu varala. Na paathutu vattuma. Sari po. நீ எங்க போனா இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டுருவேன். நானே போறேன். Just a second. Please don't do anything. Hey. டோன்ட் வரி, சின்ன அடிதான், 2 நாளாக சரியா போயிடும். என்னாச்சு? Are you mad? பக்கத்துல வர வேண்டாம்னு சொன்னா எதுக்கு வந்த? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? பின்ன உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? எதா இருந்தாலும் திருப்பி வாங்குறது கஷ்டம். Good morning, Karthik. No thanks. Take the print immediately. Karthik, try. Veda. Hi, kutti boy. Hey, Lucky. இவன் ஸ்கூலுக்கு போகலையா? நீ கூட ஆபீஸ்க்கு போக வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து ஆர்பர் போலாம். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஏ லக்கி, நீ போய் பேக் எடுத்துட்டு வா. போ. அவ பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீ தப்பா நினைக்காத. வாடா, டைம் ஆச்சு, வா. பை. அட்லீஸ்ட் ஈவினிங் வந்து கூட்டிட்டு போறீங்களா? பார்க்கலாம். ஹலோ. ஹாய், நான் தான். என்ன செஞ்சிட்டு இருக்க? சாரி பானு, இங்க எம்டி கூட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடக்குது. நானே உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே. போலாமா? எங்க? சிவில் ஸ்கொயர். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போல இருக்கு. அனிதா கூட போலாம்ல? நீ வரியா, நான் தனியா போட்டுமா? தனியா போறது சேஃப் இல்ல பானு. இரு, அனிதாக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, பை. ஏய், ஏய், பாத்துக்கிட்டு இருக்க? ரொம்ப டென்ஷனோட என்ன தேடுறியே? அவ்வளவு பிரியா இருந்தா முதலையும் கூட வரலாம்ல. வா. நிஜமா நான் கண்ணுல படலனா என்ன செஞ்சிருப்ப? அழுதுருப்பியா? என்ன செஞ்சிருப்ப? வண்டியில ஏறு. I was just joke. வண்டியில ஏறு. Drop her in the house. உனக்கு என்னாச்சு பானு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? அதான் நானும் கேக்குறேன். முதல்ல இருந்த மாதிரியே இருக்கிறது இல்ல, முழுசா மாறிட்ட. லக்கி என் பக்கத்துலயே விடுறது இல்ல. நீயும் விலகி விலகி போற. நான் எந்த அளவுக்கு நெருக்கமாகணும்னு ட்ரை பண்றேனோ நீ அந்த அளவுக்கு தூரமா போற. என்னாச்சு உனக்கு? என்ன அதெல்லாம்? போய் படுத்துக்க பானு, லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் சொல்ற பானு, ப்ளீஸ் போய் படுத்துக்க. வரதுக்குள்ள பானு உனக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு நீ வரதும் இல்லைன்னு சொன்னேன்ல. ஆமாண்ணா, நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஐம் சோ லக்கி. ஏய், ஏன் ஓடுற? உன்னை கட்டிக்கிறதுக்கு பானு தான் கொடுத்து வச்சிருக்கேன். You are the best. உன்னை விட நல்லவன் இவளுக்கு கிடையாது. ஏய் மாம்சே, கங்க்ராச்சுலேஷன். செலிப்ரேஷன். Thank you. பப்பா ரப்ப. நாம நீ உடனே கண்ணை சிரிக்கலாம். இந்தியா போன உடனே வாவ். அன்பால் உன்னை பார்த்து நின்றேன் ஏதோ பாவமாய், அந்தமாய் உன்னை நம்பி வந்தேன். விலகி நின்றாய், உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்திட நானும் எங்கே நின்றேனே. உறவினும் சொல்லது உனக்கென்று ஏனோ கசப்பானதே. யுகங்களை ஜெயித்தே வாழ்ந்திடும் விதம் உலகத்தை மாற்றிடும் காதலின் குணம். சொர்க்கமும் காதலின் கீழிலே இதானையா. தீ சுவை மாறலாம், தேவன் மொழி சுவை மாறுமா. நிலா திசை மாறலாம், காதல் நதி திசை மாறுமா. டாடி பானா ஆண்டி போறாங்கண்ணா, அவங்கள போக வேணா சொல்லுங்க டாடி. ஆண்டி இருக்கிறது இந்தியாவில் இல்லையா? இங்க எப்படி இருப்பாங்க? பரவாயில்ல, நம்மளும் இந்தியாவுக்கு போலாம். பானா ஆண்டி கூடயே இருக்கலாம். பானா ஆண்டினா உனக்கு இஷ்டம் இல்லையா? இஷ்டம்தான். பானு ஆண்டினா எனக்கும் இஷ்டம்தான். ஆனா அவங்க பவனங்கள் கூட வந்தாங்க இல்லையா? பவனங்கள் கூட தான் போகலாம். டைம் ஆகுது, பானுவை கூப்பிடுங்க. ஏய் பவன், பேக் பேக். பவன், கல்யாணத்துக்கு என் கிஃப்ட். இப்போ எதுக்கு நான் கொடுக்குறீங்க? கல்யாணத்துக்கு வரும்போது கொடுக்கலாம்ல. சாரி பவன், உன் கல்யாணத்துக்கு வர முடியாது. ஐ ஹாவ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் இன் யூகே. 3 months ஜாப். ஐம் சாரி. அப்போ எனக்கு இது வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ப்ளீஸ் பவன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ பாஸ், நீங்கள் ஏதோ மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்க. ஒழுங்காக என்னன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் வாங்கிக்க மாட்டேன். ஓகே ஓகே, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். பாய் நான் பாய் பாய் டாக்டர். இட்ஸ் கெட்டிங் லேட். ஆசீர்வாதம் பண்ணுங்க. சதபானம் பவதிஹதாயம் புருடசதேந்திரிய ஆயுஷேவேந்திரிகே பிரதிதிஷ்டதே ஸ்ரீர்வச்சஸ்வாயுஷ்சவாரோஜமாபீதாச்சோப. மரியாதையா போயிடும். ஓகே சார். சார் சொன்னல்ல ரிதமே இல்லன்னு. நீ டான்சர் ஆகுறது இம்பாசிபிள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன். பாவுண்டா சொல்லி குடுறா. நான் எத்தனை பேரை தயார் பண்றேன் சித்தப்பா. ப்ளீஸ். டேய், இவர் நம்ம வீட்டு மாப்பிளடா, சொல்லி குடுறா. ஓகே நான் ஈவினிங் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தரேன். அத பார்த்து டெய்லி 2 hours பிராக்டீஸ் பண்ணு. அப்படியே வரலனா தேற மாட்டேன். Thank you sir. ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். Good luck. வாங்க. Do come. ஹாய் பானு. என்ன ஒரு டல்லா இருக்க? நீ ஏன் இந்த மாதிரி டல்லா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட நாள்ல இருந்து இப்படி டல்லா இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு மட்டும் இல்லை பானு, நிறைய வயசு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரது சகஜம்தான். என்ன நாளைக்கே இந்த பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளையிலேருந்து உனக்கு துணிங்களை துவைக்கணும், சமையல் பண்ணி போடணும், காலை முக்கணும், மூடு வந்தால் மொத்தம் கொடுக்கணும், இன்னும் ஏதோ செய்யணும். மேரேஜ்னு ஒன்று ரொம்ப டென்ஷனாக இருக்குல்ல? பட் யூ டோன்ட் வரி பானு, இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு ப்ராப்ளம்னா எல்லா வேலையும் நானே செய்கிறேன். I'll do it for you. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா மாமா. வெளிநாட்டுக்கு போகணுமா? வரது கஷ்டம்னு சொன்னாரு. வரவழைக்கணும்னு நினைச்சா எப்படி வரவழைக்கலாம்? ஆமா. என்ன? என்ன புரியலையா? எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்குன்னு ஃபோன் அடி. ஐயோ கடவுளே, ஏங்க இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? எதுக்கு கவலைப்படுறீங்க? வேணும்னா அண்ணனுக்கு பதிலா எனக்கு சீரியஸ்னு ஃபோன் செய்யலாம். ஆமா, உனக்கு சீரியஸ்னா பக்கத்து ஊர்ல இருக்கற நானே வர மாட்டேன், அவர் எப்படி வருவாரு? சரி, இப்ப யாரு சீரியஸா இருக்காங்கன்னு ஃபோன் பண்றது? ஆ, புரியுது புரியுது. ஹலோ மாப்ள, நான் தான் கோபி பேசுறேன், சந்திரனோட சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்ள. பாவம் உங்க மாமாவுக்கு தான் ஹார்ட் அட்டாக். டாக்டர் கொஞ்சம் சீரியஸ் தான் சொல்றாங்க. வயசானவர்கள உங்களையும் பேரனையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க எப்படியாவது ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா. ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். ரொம்ப சீரியஸா இருக்காரு. நான் போய் சொன்னதுனால ரொம்ப கோவமா இருப்பாரு நினைக்கிறேன். வணக்கங்க. வணக்கம். அவங்க இப்படி பொய் சொல்லி உங்களை வரவழைச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது தம்பி. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ இதெல்லாம் அப்போ அவங்களே கேட்க சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எப்படியோ கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க. இந்த நாளும் நீங்க எங்க கூடவே இருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சரிங்க வா. சரின்னு சொல்றீங்களே ஒழிய மொத்தத்துல அந்த கோவம் அப்படியே இருக்கு. இதான் நான் செலக்ட் பண்ணிருக்க டிசைன். ஆஸ் இட் இஸ் இதே டிசைன்ல நம்ம வீடு கட்டலாம். இது இன்டீரியர் டிசைன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. ஒன் செக். ஹலோ ஹலோ பவன், கார்த்திக் ஹியர். வாவ் அண்ணா, ஹவ் ஆர் யூ? அது சரி, நாங்க கூப்பிட்டா மட்டும் வர மாட்டீங்க, அவங்க கூப்பிட்டா வருவீங்க. ஓகே ஓகே. பானு, she is very fine. இங்க தான் பக்கத்துல இருக்கா. and ashika mr lucky. ஆஹா அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா, please waiting for you na. okay bye, come fast. இப்ப யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? கார்த்திக் கிட்ட. இப்போ வந்தா வரல, அங்க இருந்தே ஃபோன் பண்ணாரு. bedroom 28. cool yaar, கோபி அங்கிள் வீட்ல தான் இருக்காரு. நான் கொஞ்சம் அங்க போயிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்க பானு? பானு என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? நீங்க என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும். பவனுக்கு நானா இஷ்டம்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட என்ன இதெல்லாம் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. காதலுங்கிறது கண்ணு மண்ணு தெரியாம வரக்கூடியதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. எனக்கும் அதே நடந்திருக்கு. ஆனா ஒரு மட்டும் தெரியும், லைஃப்ல நானா யாரையாவது இஷ்டப்பட்டு காதலிச்சிருந்தா அதுக்குள்ளதான். பவன் கூட இஷ்டப்படுறது காதலிக்கிறது ஒண்ணுதான். நானா அவளுக்கு இஷ்டம் இல்லையா? நீ ரொம்ப நல்லவ பானு. உன்னை வெறுக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கேள்வி பதில் இல்ல. நீங்க என்ன காதல இருங்கயா சொல்லுங்க. மனசு மட்டும் பண்ணோம். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குடும்பம் வேணும். இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணேன். அந்த தப்பை சரி செய்யறதுக்கு எனக்கு 6 வருஷம் மறுபடியும் நான் இன்னொரு தப்பு செய்ய மாட்டேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாரையும் வேத பிரகாரம் நான் செய்ய மாட்டேன். Forgive me. கல்யாணத்துக்கு வரதுக்கு இஷ்டப்படல. எல்லாம் தெரிஞ்ச நாம எதுவும் செய்ய முடியாத சூழல் இருக்கும். மாப்பிள்ளை முகத்தை பார்த்ததுக்கு கஷ்டமா இருக்கு. ஆபீஸ்ல போன் வந்தது. செக் போகணும். I don't want to come. நான் வரமாட்டேன்.